எல்லாம் வல்ல முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி, உங்கள் அனைவரையும் வணங்கி. அறிஞர்களே, இன்று மன அழுத்தமும் அதற்கான மாற்று வழிமுறைகளும் என்ற தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கும். அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, இன்று மனித இனத்திலே பெரும்பாலானோர் மன அழுத்தம், மன இறுக்கம், கவலை, துன்பம் போன்ற பல்வேறுபட்ட மனதினுடைய பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்பதுதான் மன வளர்ச்சியியல் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்று மனநோய் என்ற ஒன்று இல்லை என்று சொல்ல வேண்டுமென்றால் உலகத்தில் உள்ள மக்களுடைய சதவீதங்களிலே ஒன்றோ ஒன்றுக்கும் குறைவான சதவீதத்தில் உள்ள மக்களைத்தான் மன அழுத்தம் போன்ற மனநோய்களினுடைய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் மன நோய் என்பது நாம் வெளியிலே கற்பனை செய்து கொள்வது போல அதீதமான நிலைக்கு வந்த பின்புதான் அவர்கள் மருத்துவரையோ மருத்துவமனைகளையோ தேடிச் செல்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக நம்ம பார்த்தோன்னா மன ஆரோக்கியம் என்பது சின்ன சின்ன கவலை, மன அழுத்தம், கோபம், பொறாமை, அது மாதிரி அளவு கடந்த ஆசை, முறையற்ற செயல்முறைகள் எல்லாமே மனதினுடைய நோயின் பரிணாமங்கள் தான். அப்போ இது வந்து இன்றளவும் பெரிய அளவில் இதில் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து மனிதர்கள் தங்களை எவ்வாறு தற்காத்து கொள்வது என்பதை பற்றிய சிந்தனை தான் இன்றைய பதிவாக அமைகிறது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல ஆரோக்கியமான மனோநிலை என்பது என்னென்னா ஒரு அமைதியான ஒரு யதார்த்தமான ஒரு மனநிலையைத்தான் ஆரோக்கியமான மனநிலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கொஞ்சம் அப்நார்மலான மனநிலைன்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்கணும், தெருவில் போய் நடந்து போயிட்டுருக்கவங்க ரொம்ப விகாரமாக இருக்கிறவங்கள தான் நம்ம மனநோயாளிகள்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் குடும்பங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது மாதிரி கோபம், எதற்கெடுத்தாலும் விரக்தி, ஒரு தனிமையை நாடுகின்ற சூழ்நிலை, அல்லது வந்து இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதிலிருந்து தன்னை எவ்வாறு தற்காத்து கொள்வது அப்படின்னா, முதல்ல தனக்குரிய பிரச்சனை என்னங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களும் முதல்ல நமக்குள்ளே என்ன பிரச்சனை அல்லது மன அமைதி இன்மைக்கு என்ன காரணம், மனம் சஞ்சலமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதனை நாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி ஒரு ஐந்து வகையான வழிமுறைகளில் அவைகளை குறைத்து கொள்ளலாம் அல்லது சிறுக சிறுக மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஐந்து தான் இறுதியானதுன்னு நான் சொல்லலை, எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அதில் மேஜரான விஷயங்கள் எது எது அப்படின்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்முடைய உணவு என்பதே நம்முடைய மனதினுடைய சீர்மைக்கு ஒரு பெரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த உணவு என்பது மூன்று வகையாக நம்ம அடிப்படையிலே பிரிக்கிறோம் என்று சத்வ உணவு, ரஜோ உணவு, தாமச உணவுன்னு. அப்போ அந்த உணவுகளை நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு சாத்வீகமான உணவு பழக்க வழக்கத்திற்குள்ளே மனிதர்கள் வந்துடணும். ரொம்ப அதிகமாக தின்னுக்கு உள்ளே வச்சுக்கவும் கூடாது, ரொம்ப குறைவாக பட்டினிங்கிற பேரில் வந்து பயங்கரமாக தன்னை உடலை வருத்தி ஒரு நோய்க்கு உள்ளாக்குற சூழ்நிலைக்கும் போகக்கூடாது. ரொம்ப அதிக காரம் இல்லைன்னா ரொம்ப அதிக உவர்ப்பு, ரொம்ப அதிகமான கசப்பு அப்படின்னு மனதிற்கு ஒவ்வாத பல விஷயங்களை, இல்லை ரொம்ப நாள் கெட்டுப்போகுது அல்லது இது வந்து வேஸ்ட்டாக போயிடுதுன்னு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து ஒரு சாத்வீகமான உணவு, அளவான உணவு, நல்ல சரிவிகித உணவு எடுத்துக்கொள்வது என்பது ஒரு மனோநிலை ஆரோக்கியத்திற்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறதுங்கிறதே நிறையா பேருக்கு தெரியறதில்லை.
இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா முதல்ல டாக்டர் வந்து அந்த உணவு விஷயத்தை தான் அவர் ஒழுங்குபடுத்துவார். இது இது சாப்பிடுங்க, இது இது சாப்பிடாதீங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் அவர் தன்னுடைய விசாரணையவே அவர் துவங்குவார். ரெண்டாவது விஷயம் வந்து மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்றுங்கிறது நாம் ஒரு குழந்தை பூமியில் பிறந்த காலம் முதல் அது இறந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்ற காலம் வரை இந்த மூச்சுக்காற்றை நாம் சுவாசித்து கொண்டே இருக்கிறோம். இன்னொருபடி மேலே போனோம்னா அந்த மூச்சுக்காற்றுனால்தான் நாம் உயிரோடு வாழ்கிறோம், அல்லது இந்த மூச்சுக்காற்று தான் நாம் உயிரோடு வாழ்வதற்கு அடையாளம் என்ற அளவிலே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதுவும் இந்த மூன்றின் அடிப்படையில் இந்த மூச்சுக்காற்றின் இயக்கம் இருக்கிறது, சாத்வீகமாக இருக்கிறது. அதே மாதிரி ரஜோகுணத்தோடு இந்த மூச்சுக்காற்று இயங்குவது, அதே மாதிரி தாமசமாக இயங்குவது என்ற தன்மையிலே தான் இந்த மூச்சுக்காற்று இயங்குகிறது. அதுபோல் காலமும் இதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. காலையில் அதிகாலையிலேருந்து 3:30 ஒரு காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும் சாத்வீகமான காலம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரஜோ காலம், அதுக்கு பின்னாடி தாமச காலம் என்ற காலநிலைகளிலும் இதுபோல் தான் இருக்கிறது. ஸோ இது மாதிரி நாட்களையும் அதே அந்த அடிப்படையில் தான் பிரிச்சுருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை என்று நாம் பிரித்திருக்கிறது எல்லாமே. சில நாட்கள் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் சந்திரகளை ஓடுகின்ற நாட்கள். அதுபோல் உங்களுக்கு வந்து சனி, ஞாயிறு, செவ்வாய் இந்த 3 நாட்களும் சூரியகளை இயல்பாகவே இயங்குகின்ற நாட்கள். வியாழக்கிழமைகளை வந்து வளர்வரை தேய்வரை நாட்களில் சூரியகளை சந்திரகளை என்று பிரித்திருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாமல் நமது உடல் இயக்கத்தை நமக்கு நடத்துகின்ற விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த மூச்சுக்காற்றை நாம் கவனிப்பதன் மூலமாக மன ஆரோக்கியத்தை நம்மளால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். அதை வந்து மெல்லிய தன்மையோடு இந்த மூச்சு இயங்குவதற்கு நாம் வந்து என்ன பண்ணணும், பயிற்சியை மேற்கொள்ளணும். மென்மையாக மூச்சுக்காற்றை இயக்குவதனால் பன்மடங்கு மனமானது, உடலானது ஆரோக்கியம் பெற்று விடுகிறது. அதுக்குள்ளே அந்த பிராண சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கும் மனோசக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கும் இந்த மூச்சுக்காற்று என்பது பேருதவியாக மனிதர்களிடத்தில் இருக்கிறது. அப்போ உணவு விஷயத்தில் நாம் என்ன பண்ணணும், நல்ல ஆரோக்கியமான உணவை, ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து வந்து இந்த மூச்சுக்காற்றினை எப்படி கவனித்து என்ன மாதிரி அது மாதிரி செயல்பட்டுவதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது, அது ஒவ்வொரு உடலுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது, அதை அவரவர்களே கண்டறியணும். நான் ஒரு வழிமுறை தான் சொல்கிறேனோடைய அது டெக்னிக்கலாக எல்லாத்துக்கும் யூனிவர்சல் லெவலில் தான் அப்படின்னு நான் சொல்லலை. அதை நீங்கள் நீங்களே கண்டறிங்க, அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, உறக்கம் என்பது இந்த மனோநிலை அழுத்தத்தில் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்போ உறங்குவது எப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். இந்த கம்ப்ளீட் ஸ்லீப்னஸ், ஒரு கம்ப்ளீட் உறக்கம், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு உறக்கம், அந்த உறங்குகின்ற இடம் எந்த மாதிரி இருக்கணும், உறங்குகின்ற சூழல் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ நேரம் உறங்கணும், அந்த உறங்கி எழுந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், இந்த விழித்த நிலையில் நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தால் நல்ல உறக்கம் வரும். நீங்கள் விழித்த நிலையில் நல்ல நடவடிக்கையை உங்களுக்குள்ளே ஏற்படலைன்னா உங்களுக்கு உறக்கம் தோணாது. அப்போ நீங்கள் விழித்திருக்கின்ற நாட்கள் எல்லாம் உறக்கத்திற்காகவே உழைக்க வேண்டும். நல்ல உழைப்பு, நல்ல ஆரோக்கியமான தன்மை, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடுகள் இருந்துச்சுனா நல்ல முறையில் உறக்கம் வரும், இல்லைன்னா அந்த உறக்கம் வராது. அப்போ அந்த உறக்கம் சரியாக நமக்குள்ளே நடக்கலைன்னா அது ஒரு மன அழுத்தத்திற்கும் மன இறுக்கத்திற்கும் அது ஒரு காரணமாகி போகும். அடுத்த விஷயம் வந்து நல்ல மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நாம் செய்கிறது. அதாவது அது மியூசிக்காக இருக்கலாம், ஒரு பாடம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் படம் பார்க்குறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல நூல்களை வாசிப்பதாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நமக்கு மன அழுத்தம் ஏற்படும் போது அல்லது மன இறுக்கம் ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு விஷயம், அதுக்கு பேர் தான் பிரதிபக்ஷ பாவனம். நம்ம கடுமையான சில சூழ்நிலைகள் இருக்கும்போது அதற்கு எதிர்ப்படையான பாசிட்டிவான விஷயங்களில் நம்மளுடைய கவனத்தை நாம் வச்சு நாம் அதன் மூலமாக செயல் பண்ணலாம். அடுத்து நிறைவாக நாம் 5வதாக பார்க்க போகிற விஷயம் நல்ல தியானம். அந்த தியானத்திலே நம்மளுடைய மன இறுக்கத்தையும் மனதினுடைய அழுத்தத்தையும் கூர்ந்து கவனிக்க முடியும். எதனால் இந்த இறுக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அப்போ அந்த மூச்சுக்காற்றையும் நம்ம சீர்படுத்த முடியும்.
அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சீர்படுத்தி அந்த இறுக்கத்தை அந்த மனதினுடைய குழப்பத்தை நாம் அகக்காட்சியாக கண்டறிய முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதை தீர்க்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் விழித்த நிலையில் ஒரு துன்பத்தோடு நீங்கள் துன்பமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, துகழ்ந்து கொண்டே இருக்கும்போது அதனுடைய மாற்று வழி நமக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தியானத்தில் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதை மாற்றுவதற்கான காரணம் நம்ம கண்டுபிடிக்கலாம். உண்மையிலே இந்த துன்பத்திற்கு நான் காரணமா, அல்லது பிறர் காரணமா, அல்லது இது மாற்ற முடியாத இயற்கையினால் இந்த துன்பம் ஏற்பட்டிருக்கிறதா, இதை அப்படியே ஏற்றுக்கொள்வதா, அல்லது இதை மாற்றுவதற்கான முயற்சி என்ன, இதை எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் மாற்றலாம் என்ற தெளிவு நமது மனதிற்குள் ஆழமாக ஏற்பட்டு போகும். அப்போ இது மாதிரியான சின்ன சின்ன நடைமுறைகளை நாம் மேற்கொள்வதனால் மிகப்பெரிய பலனையும் மிகப்பெரிய வாழ்க்கையும் நாம் இழந்து போன வாழ்க்கையையும் நாம் வந்து மீட்டெடுக்க முடியும். நம்ம ஆரோக்கியமான மனம் இல்லாத மனிதர்களால் ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியாது. நல்லதொரு ஆரோக்கியமான மனவளம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களால் நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்து நிறைவான வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியும் என்பதனை இந்த பதிவிலே தெரிவித்து வாய்மெடுத்த உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.